காலத்துக்கு எதிரான போராட்டம் இது மழைப்பாங்கான இந்த பகுதியின் உச்சியில் மூன்றாயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் அவசர கதியில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மழைக்காலத்திற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் இங்கு மழையுடன் சேர்த்து சூறாவளி வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் வெறும் ஒரு மணி நேரத்திற்கு பொழிந்த மழையால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அதுவே இதுபோன்ற சூறாவளியாக இருந்தால் கடந்த ஆண்டு மே மாதம் அப்படி ஒரு சூறாவளி தாக்கிய காட்சிதான் இது இந்த அகதிகளின் வீடுகள் வெறும் மூங்கில் கம்பத்தால் இணைக்கப்பட்ட தார்ப்பாய்களால் செய்யப்பட்டவை மூங்கில்களால் செய்யப்பட்ட இந்த அமைப்புகள் சூறாவளிக்கு தாக்குப்பிடிப்பது சாத்தியம் இல்லாதது என ஐநா கூறியுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வங்காள விரிகுடா நீரிலிருந்து அடித்து வரப்பட்ட மணலிலிருந்து இந்த சிறிய தீவு போன்ற பகுதி உருவானது இந்நிலையில் கடல் நீர் உட்புகாமல் இருக்கும் தடுப்புகள் மற்றும் குடில்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுமார் ஒரு லட்சம் ரொஹிஞ்சாக்களை அவற்றில் போவதாகவும் வங்கதேச அரசு கூறுகிறது இது போன்ற நிலையில் இந்த மக்களுக்கு இருக்கும் தாங்கும் திறனை கொண்டு எதிர்வரும் சூழலை அவர்கள் சமாளிப்பார்கள் என்று நம்புகிறோம் தேவையான பாதுகாப்பு வசதிகளும் அணை தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆபத்துகளையும் இந்த நிலப்பரப்பின் மற்ற பிரச்சனைகளையும் அரசாங்கம் முழுமையாக அறிந்துள்ளது ரொஹிஞ்சாக்களை திருப்பி அனுப்பும் உடன்பாட்டை மியான்மரும் வங்கதேசமும் மேற்கொண்டு ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரை ரொஹிஞ்சா சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட வங்கதேசத்திலிருந்து திரும்பிச் செல்லவில்லை வன்முறையால் மியான்மரை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டியிருந்தது இந்த முகாம்களில் வசிக்க ஒரு இடமாவது கிடைத்தது இப்பொழுது இங்கிருந்தும் இடம் மாறப்போவதை நினைக்கும்போது மிகுந்த வலி ஏற்படுகிறது இதுவரை பத்தாயிரம் பேர் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள் எண்ணிக்கையில் இது பெரிதாக இருந்தாலும் பெருங்கடல் போல லட்சக்கணக்கானோர் வாழும் இந்த முகாம்களில் இந்த எண்ணிக்கை சிறு துளி போன்றது